ஹே காய்ஸ், இது உதய பாரதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் வந்து எல்லாருமே ஒரு சைல்டுஹுட்க்கே கூப்பிட்டு போயிடும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆறாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெசான். என்னடா இது, ஷெசாமா? இது வந்து நம்ம மார்வெலில் தானே கேள்விப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது ஷெசாம் எம். நான் சொல்கிறது வந்து ஷெசான், SHAZZAN, ஷெசான். ஸோ இந்த ஷெசானோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்க வந்து ஏதோ ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கேவ் பார்ப்பாங்க ஒரு கடல் பக்கத்தில். ஸோ அந்த கேவ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு உடஞ்சி போன மோதிரங்கள் இருக்கும். அது ரெண்டு மோதிரத்தையும் மாட்டின உடனே அவங்க வந்து வேறு ஒரு அரேபியன் வேர்ல்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவாங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு காலகட்டம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த அரேபியன் நைட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த காலத்தில் அரேபியா இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் ஜீனி அலாவுதீன்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து ஷெசான் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ ஜீனியை வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த ஜீனி எப்போல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட உடஞ்ச மோதிரத்தை ஒன்றா சேர்த்து வச்சு ஷெசான் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீனி வரும். அண்ட் அந்த ஜீனி வந்து என்ன சொல்லுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குது, இந்த மாதிரி இந்த ரிங்கு வந்து ரைட்ஃபுல்லான ஓனர்கிட்ட நீங்கள் வந்து இதை கொடுக்குற வரைக்கும் உங்களை வந்து என்னால் திருப்பி பழையபடி நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு என்னால் அனுப்ப முடியாது. ஸோ இதை வந்து முடிக்கிறது தான் உங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இவங்களுக்கு கூட ஹெல்ப்பாக கபூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமல், பறக்கிற கேமலை வந்து ஹெல்ப்புக்கு அந்த ஜீனி தரும். அண்ட் எப்போல்லாம் நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கிறீங்களோ அப்போல்லாம் என்னை வந்து கூப்பிடுங்க, இந்த மாதிரி ரெண்டு மோதிரத்தையும் சேர்த்து வச்சு ஷெசான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் வந்தேன்னா யாராலையும் எதுவுமே பண்ணவே முடியாது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜீனி அப்படின்னு சொல்லும். ஸோ ஒரு எபிசோட்லையும் இவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஷெசான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜீனி வந்துடும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கணும், ரெண்டு பேரும் அந்த மோதிரத்தை ஜாயிண்ட் அடித்து ஷெசான் சொல்லி சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அந்த ஜீனி வராது. ஸோ அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக கூட கட்டி போட்டுருவாங்க, ஆனால் எப்படி ஒன்று சேர்ந்து லாஸ்ட்டில் ஷெசானை வர வைக்கிறாங்க, எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்றது தான் கதை. பட் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் சொல்லிட்டா, அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களை வந்து எல்லா எபிசோடும் நான் பார்த்துருக்கேன், ஃபைனல் வரைக்கும் கடைசி வரைக்கும் இவங்க வந்து இதோட ஓனரை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்களோட குவெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து ஷெசான். பட் சின்ன வயசில் நான் ரொம்பவே அப்படியே ஆணு வாயை பிளந்து பார்த்த ஒரு கார்ட்டூன், என்ஜாய் பண்ணி பார்த்த கார்ட்டூன். ஏழாவது த கேலக்டிக் ட்ரையோ. த கேலக்டிக் ட்ரையோவில் வந்து மூணு பேர் இருப்பாங்க. அண்ட் அந்த மூணு பேரில் யார் யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து வேப்பர் மேன், அப்புறம் வந்து கிராவிட்டி கேர்ள், அண்ட் மூணாவது மீட்டியோர் மேன். இந்த வேப்பர் மேனுக்கு வந்து என்ன பவர்னா, எங்கேனாலும் டப்புன்னு காற்றுலேயே அப்படி கரைஞ்சிடுவான், வேப்பரைஸ் ஆகிடுவான். அண்ட் கிராவிட்டி கேர்ள் வந்து அவளால் எப்படி வேணாலும் கிராவிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் மூணாவது மீட்டியோர் மேன் வந்துட்டு அவனுக்கு என்ன பவர்னு எனக்கு மறந்து போச்சு, ஒரு கரெக்ட் மீட்டியோர் மேன். அண்ட் மூணாவது மீட்டியோர் மேன் வந்து எப்படி வேணுமோ அவனால் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ஒரு சின்ன பகுதியை மட்டும் மாற்ற முடியும், இல்லைன்னா மொத்த உடம்பையும் அவனால் வந்து ஷேப்பை வந்து பயங்கரமாக பெருசாக்கி சம ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். இதுதான் வந்து இவங்க மூணு பேரோட பவர். அண்ட் இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது கேலக்ஸி சம்திங் அந்த மார்வலில் வருது இல்லை, நாலு பேர் மார்வலில் வந்து கேலக்ஸி கேலக்ஸியாக போயிட்டு எல்லாரையும் வந்து கேலக்ஸிஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தப்பு நடந்தால் இது பண்ணுறது, அவெஞ்சர்ஸில் கூட வருவாங்க, ஐ ஃபர்காட் தி நேம். ஸோ அந்த மாதிரி இவங்களுமே வந்து விதவிதமான கேலக்ஸிக்கெலாம் போவாங்க, எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் இவங்க வந்து தட்டி கேட்பாங்க, நல்லாவே ஃபன்னாக போகும். பட் ஓவராலாக மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கு அது அளவுக்கு இது வந்து பயங்கரமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை சொல்ல முடியாது, பட் பிடிக்கும் பார்ப்பேன். எட்டாவது வந்து சென்ச்சூரியன்ஸ். ஸோ இந்த சென்ச்சூரியன்ஸ் ஐ திங்க் லாஸ்ட் டைமே நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு கார்ட்டூன் மட்டும்தான் ஹானா பார்பரா ப்ரொடியூஸ் பண்ணாத கார்ட்டூன். இந்த சென்ச்சூரியன்ஸில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கதை. அங்கே வந்து சைபார்க்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. டாக்டரா அப்படின்ற ஒரு சைபார்க், சைபார்க் மீன்ஸ் லைக் பாதி ஹியூமன் பாதி வந்து மிஷின்ஸ் இருந்த மாதிரி, அவன் வந்து இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் மூணு பேர் இருப்பாங்க, ஐ ஃபர்காட் தேர் நேம்ஸ், ஏஸ் மெக்லவுட், ஜாக் ஜேஸ் நினைக்கிறேன். ஸோ மூணு பேரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருப்பாங்க, ப்ளூ, எல்லோ, க்ரீன். இது மூணு பேருமே வந்து உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அவங்களால, ஒரு லேசர் பீம் மூலியமாக. மேலே ஒரு சேட்டலைட் இருக்கும், அங்கே தான் வந்து ஒரு மங்கியும் ஒரு பொண்ணும் இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் இவங்க இந்த உலகத்தில் எங்கே வந்தாலும் அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பவர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னோடனே மேலேருந்து லேசர் பீம் வரும். இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து அங்கங்கே ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்து ட்ரெஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் ஆகும், லைக் வெப்பன்ஸ்
மிஷின்ஸ் சொல்கிறத விட வெப்பன்ஸ் வந்து ஃபிட் ஆகும். ஏஸ் மெக்லாட் வந்து ப்ளூ கலர் வந்து மேலே பறப்பார் அண்ட் க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து தண்ணியில் போவார், எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து லேண்ட் வழியாக போவார். ஸோ மூணு பேருமே இந்த டாக்டரோட பிளான்ஸை எப்படி அழிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. வேற லெவலில் இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் ஒரு ஒரு எபிசோடும். ஸோ அந்த காலத்தில் வந்ததுலேயே வந்து ஐ திங்க் 80's வந்து நினைக்கிறேன் இது வேற லெவல் தாறு மாதிரா இருக்கும். 9th வந்து த ப்ளூ ஃபால்கன் அண்ட் த டைனமாட். இந்த ப்ளூ ஃபால்கன் வந்து இவர் வந்து ஒரு பேட்மேன் மாதிரி தான், லைக் பேட்மேனுக்கு ஒரு பேரோடி மாதிரி தான் வந்து இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் டைனமாட் அப்படின்றது வந்து ஒரு மெக்கானிக்கல் டாக், பார்க்கறதுக்கு ஸ்கூபி டூ மாதிரியே இருக்கும், ஆனால் பிளாக் கலர்லேயும் கிரே கலர்லேயும் இருக்கும். அண்ட் இந்த ப்ளூ ஃபால்கன் வந்து ஹீஸ் அ பில்லியனர். ஸோ கூட வந்து இந்த மெக்கானிக்கல் டாக் வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரும் நார்மலாக வெக்கேஷனில் இருக்காமல் இருப்பாங்க. சிட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு கேஜெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சிட்டி ஃபுல்லாக ரைடு விட்டு வில்லன்கள்லாம் காலி பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து மோஸ்ட்டாக பகல் நேரத்திலே தான் இருப்பார். இதில் என்ன காமெடின்னா அந்த டைனமட் நாய் வந்து எப்போ ஏதாவது, அதாவது முக்காவாசி நேரத்தில் அந்த டைனமட் தான் வந்து எதுலையாவது ஆபத்தில் மாட்டிக்கும். ஸோ இவர் வந்து காப்பாற்றுவார், இல்லை இவர் பிடிக்கிற மாதிரி வருவார் ஒரு வில்லனை இந்த டைனமட் வந்து ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுரும். அதுக்கிட்டே வந்து நிறைய அந்த மெக்கானிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் காப்பாற்றும், சம்டைம்ஸ் வந்து இருக்கிற விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும். செம ஃபன்னியாக இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் 10th என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கேட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்வாட் கேட்ஸை பற்றி பெருசாக பேசணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டு விஜிலண்டீஸ், இவங்க சூப்பர் ஹீரோஸ்னு சொல்கிறத விட விஜிலண்டீஸ். இவங்க கிட்ட வந்து இல்லாத கேட்ஜெட்ஸே கிடையாது, இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் யாருமே அப்படிப்பட்ட ஒரு ஜெட்டை வச்சது கிடையாது. ஸோ டர்போ கேட் அந்த ஜெட்டு பேர், அதில் பறந்து ஒரு ஒரு வில்லனையும் அடித்து காலி பண்ணுவாங்க. அந்த ஜெட்டை அவங்களே வந்து உருவாக்கணும்னு சொல்லி காட்டுவாங்க, வேற லெவலில் இருக்கும். ஸ்வாட் கேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் பேசுகிறத விட நீங்கள் எபிசோடை பார்த்தாலே தெரியுங்க. ஸோ இதுதான் மக்களே நான் சொன்ன 10 90'sல பார்த்த ரொம்பவே ஃபேமஸான கார்ட்டூன்ஸ். ஃபேமஸ்னு சொல்கிறத விட ரொம்ப என்ஜாய் பண்ண சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்ஸ். இதை மட்டும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றுனா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னென்ன பேருன்றது வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் இல்லை யூடியூப்பில் போட்டிங்கனாலுமே வந்து ஒரு ஒரு எபிசோடு வரும். ஃபுல் எபிசோடு வரலனாலும் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் எவ்வளோவே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரியான கார்ட்டூன்ஸ். அண்ட் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான கார்ட்டூன்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கிடையாது. அதனால தான் கார்ட்டூன் நெட்வொர்க்கே மூடுறோம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை சுட்டி டிவிலேருந்து எல்லாத்தையுமே மூடுறோம்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்க வேறு எதை தான் பார்க்கும், எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க, சேனல்ஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே ஒரு டிவி சேனல் மாதிரி வச்சு போட்டு காமிச்சோன்னா எப்படி இருக்குன்றது தான் என்னோட தாட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ரொம்பவே நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணிச்சு இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.